ஐபிஎஸ் அதிகாரிகள் திசா மிட்டல், தீபா சத்யன் ஆகியோர் கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் ஏஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் டிக்கெட் வைத்திருந்த பலருக்கும் அங்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் இதனால் அங்கு கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்ட நிலையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் அங்கு சென்று விசாரணை நடத்தியிருந்த நிலையில் தற்போது காத்திருப்போர் பட்டியலில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஐபிஎஸ் அதிகாரிகள் திசா மிட்டல் மற்றும் தீபா சத்யன் ஆகியோர் கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இசை நிகழ்ச்சியில் நடந்த இடத்தில் ஏற்பட்ட குளறுபடியை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமே கடுமையான போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது. இசை நிகழ்ச்சி குளறுபடி போக்குவரத்து பாதிப்பு பற்றி ஆய்வு செய்ய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் 2 பேர் மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. துணை ஆணையர் தீபா சத்யன் கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஐபிஎஸ் அதிகாரிகள் திசா மிட்டல் மற்றும் தீபா சத்யன் ஆகியோர் கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். நிச்சயமாக, தமிழக உள்துறை அமைச்சகம் சார்பில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியின மாற்றம் உத்தரவு என்பது வெளியாகியிருக்கிறது. உள்துறை செயலாளர் அமுதா இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். முக்கியமாக இணையாணையர், சென்னையின் இணையாணையர், கிழக்கு இணையாணையர் திசா மிட்டல் அவரை கட்டாய காத்திருப்பிற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஆதர்ஸ் பச்சேரா ஐபிஎஸ் அதிகாரி எஸ்பி அவர் வந்து தற்போது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் திருநெல்வேலிக்கு அவர் வந்து மாற்றப்பட்டிருக்கிறார். மிகவும் முக்கியமாக ஏஆர்ஆர் நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சியில் குளறுபடி ஏற்பட்டதன் காரணமாக நேற்றிலிருந்து விரிவான விசாரணை என்பது நடைபெற்று வந்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தாம்பரம் காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டு அதுக்கு அந்த குளறுபடிக்கு காரணம் என்ன என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருகிறார். குறிப்பாக தீபா சத்யன் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர் பள்ளிக்கரணையை அவர் கட்டுப்பாட்டில் தான் இந்த ஏஆர்ஆர் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. நேற்றிலிருந்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டு இந்த குளறுபடிக்கான காரணம் என்பது குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது பள்ளிக்கரணையின் டெபுட்டி கமிஷனராக இருக்கும் தீபா சத்யன் திடீரென கட்டாய காத்திருப்பில் மாற்றப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் இந்த ஏஆர்ஆர் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட ரஹ்மான் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குளறுபடி மட்டுமல்லாது அங்கு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதும் அதே நேரத்தில் முதல்வரின் கான்வாயும் திடீரென மாட்டிக்கொண்டதன் காரணமாகவும் அந்த விரிவான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை முடிந்து தாம்பரம் காவலாணையரின் தரப்பில் இருந்து அறிக்கை என்பது தமிழக டிஜிபிக்கு சமர்ப்பிக்கப்பட இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அங்கிருந்த டிசி கட்டாய காத்திருப்புக்கு மாற்றப்பட்டது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணா, இப்போ துணை ஆணையர், இணை ஆணையர் ஆகியோர் கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அந்த பணியிடங்களுக்கு, பதவிகளுக்கு வேறு யார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? தற்போது மட்டும் கிழக்கு இணையாணையர் அந்த பகுதி என்பது மற்றொரு இணையாணருக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இணையாணர் பதவிக்கான ஐபிஎஸ் அதிகாரி நாளையோ இல்லை நாளை மறுநாளோ தெரிவிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றனர். அதே நேரத்தில் முக்கியமாக இந்த ஏஆர்ஆர் இசை நிகழ்ச்சி குளறுபடி காரணமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த மாற்றப்பட்ட தீபா சத்யன் பொறுப்பிற்கும் நாளை புதிய அதிகாரிகள் நியமிப்பது தொடர்பாக பணியிட மாற்றம் மூலமாக நியமிப்பது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் இன்று மாலைக்குள்ளோ அல்லது நாளைக்குள்ளோ மீண்டும் வந்து போடப்பட்டு இந்த கம்பல்சரி அதாவது காத்திருப்போர் பட்டியலில் மாற்றப்பட்ட இந்த 2 பொறுப்புகளுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.